कार्पण्य दोषोपहत स्वभाव पृच्छामि त्वां धर्म सम्मूढ़ चेताः यच्छ्रेयस्यान् निश्चितं ब्रूहितं मे शिष्यस्तेहं शाधिमां त्वां प्रपन्नम। இது அர்ஜுனன் கண்ணனிடத்திலே வைத்த வேண்டுகோள். பகவத்கீதையினுடைய தொடக்கத்தில் அர்ஜுனன் குழம்பி இருந்தார். தன்னுடைய ஐயங்களை குழப்பத்தை போக்க வேணும் என்று கண்ணனிடத்தே வேண்டுகோள் விடுத்தார். அதை சொல்ற ஸ்லோகம்தான் இது. எனக்கு ஒன்றும் தெரியவில்லை, இழந்திருக்கிறேன், எது தர்மம் எது அதர்மம் என்கிற குழப்பம் நிலவுகிறது. ஆகவே கண்ணா, அடியேனை உன் சிஷ்யனாக ஏற்றுக்கொள், ஒன்னும் தெரியாதவனாகவே வைத்துக்கொள், நன்கு சிக்ஷித்து எனக்கு எது நல்லதோ அதை சொல்லு என்று அர்ஜுனன் கண்ணனிடத்தில் வேண்டினான். அதுகொண்டுதான் கண்ணன் பெருமான் கீதை 700 ஸ்லோகங்களையும் அனுகிரகித்தார். அப்ப அந்த உபதேசத்தை கேட்ட அர்ஜுனன் சந்தேகங்கள் போயிற்று. ஸ்திதோஸ்மி கத சந்தேக கரிஷ்யே வச்சனந்தவ, எனக்கு இருந்த ஐயங்களெல்லாம் நீங்க பெற்றேன், தேவரீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி கேட்கிறேன் என்கிற நிலைக்கு அர்ஜுனன் வந்தான். ஆனால் இப்ப தொண்டரடிப்புடியாழ்வார் சொல்ல வருவது, நாமும் பல சந்தேகங்களோடு திரிகிறோம், பகவானிடத்திலே போய் வேண்டலாம், நம்மால் கண்ணனிடத்தில் செல்ல முடியாது, கண்ணனுக்கு பிரதிநிதியான அரங்கனிடத்தே போகலாம், வேண்டுகோள் வைக்கலாம். ஆனால் அரங்கன் வாய் திறந்து உபதேசிக்க மாட்டார். அவர் உபதேசித்தாலும் கேட்டுக்கொள்ற நிலையிலே நாமாரும் இல்லை. அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமோ, அரங்கன் தன் திருமேனி அழகை காட்டுவார், அந்த அழகிலே நாம் மயங்குவோம், அதனால் மனமெல்லாம் தெளிவடையும், சந்தேகங்கள் அத்தனையும் போகும். சந்தேகம் இருக்கிற வரைக்கும் பகவானிடத்துல பக்தி பீரிட்டு கொண்டு கிளம்பாது. சந்தேகங்கள் தொலைந்து விட்டால் பக்தி கரை புரண்டோடும். இதுதானே நமக்கே தெரிஞ்சது. இப்ப நம்ம பிள்ளைகிட்டயோ பொண்ணுகிட்டயோ இதப்படியே இதப்படியே இல்லை இதை பண்ணேன் பண்ணேன்னு சொல்லிருப்போம், என்னமோ பிடி கொடுத்தே பேச மாட்டார்கள். ஆனா ஏன் அவ பிடி கொடுக்கல நம்ம கோவிச்சுட்டே இருப்போம், சொன்னா செய்யக்கூடாதா அப்படின்னே கேட்டு இருப்போம். ஆனா ஏன் தெரியுமா செய்யாது இருந்திருப்பார்கள், அந்த செயல்ல ஏதோ அவளுக்கு சந்தேகம் இருக்கு, இது பண்ணலாமா கூடாதா வேணுமா வேண்டாமா நம்ம இப்படித்தான் நடந்துக்கணுமா வேண்டாமான்ற சந்தேகம். நாம வந்து அந்த சந்தேகத்துக்கு பதிலே சொல்லாமல், அவர்களுடைய கவலை என்னவோ அதுக்கு பதில் சொல்லாமல் பண்ணேன் பண்ணேன் பண்ணேன்னு நிர்பந்தப்படுத்துவோம், கண்டிப்பா பண்ண மாட்டான். ஆனா நோய் நாடி நோய் முதல் நாடி எதுக்காக இவா சொன்னங்கிறா, ஏன் இந்த காரியத்தை செய்ய மாட்டேங்கிறான்னு யோசித்து அந்த சந்தேகத்தை போக்கி விட்டுட்டோம்னு வச்சுங்க, நம்ம நினைச்சதை விட வேகமா அவள் எல்லாத்தையும் முடிச்சிருவா. ஆக ஒண்ணு தெரியறது, உலகத்தில் சந்தேகம் போக வேண்டும், ஐயம் இருந்தால் நடக்காது, அஜீர்ணம் இருந்தா என்னதான் சக்கரை பொங்கல் கொடுத்தாலும் சந்தோஷமா சாப்பிட முடியுமா, வயிற்றுல நோவு இருந்ததுன்னா சக்கர பொங்கல் போகாது. நீங்க நல்லா அக்கார் அடிச்சல் கொடுங்கோ லட்டு கொடுங்கோ திருப்பதி லட்டியோ கொடுங்கோ, பார்த்தாலே பிடிக்காது, ஏன்னா உள்ளூர எனக்கு வலி இருக்கும் இல்லையோ. அப்ப அந்த வலியை போக்கணும். வலியை போக்குறதுக்கு ரெண்டு வழி, ஒன்னும் கசப்பு மருந்து சாப்பிட்டு வலி போகணும், இன்னொன்னு ஏதோ பகவான் அப்படி கை காமிச்சார் அந்த அருள் பட்ட உடனே வலிப்படுத்து, ரெண்டுமே நடக்கலாமே. ஆழ்வார் அந்த ரெண்டாவது தான் எனக்குங்கிறார் இப்போ, ஏன்னா கசப்பு மருந்து உபதேசங்களை கேட்டு திருந்தி நான் போலே, அதுக்கெல்லாம் ரொம்ப அறிவு வேணும், ஈடுபாடு வேண்டும், ரொம்ப நேரம் ஒதுக்க வேண்டும். ஆனா நமக்கு அதுக்கெல்லாம் இல்லை, இப்போ அந்த ஈடுபாடு ஸ்ரத்தையெல்லாம் இல்லை. அப்ப ஒரே வழி, பெருமானுடைய அழகை தரிசிக்கிறோம், அழகு நம் ஐயத்தை எல்லாம் போக்கும். அர்ஜுனனுக்கு உபதேசம் ஐயத்தை போக்கித்து, தொண்டரடிப்புடியாழ்வாருக்கு அழகு ஐயத்தை போக்கித்து. ஐயம் போனா என்னாகும், இப்போ சந்தேகங்கள் போயிடுத்துனால் இனிமே ஆதரவு தானே, பக்தி பீரிட்டு கொண்டு கிளம்ப வேண்டிதானே. அப்ப பக்தி கிளம்பிச்சு, பக்தியை பெருமான் வளர்த்து விட்டார்ங்கிறது தான் இப்ப நாம பார்க்க வேண்டிய 16வது போஷரம். கீழே 15வது பாடல்ல பார்த்துட்டோம், மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னை போல, பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான், புட்கொடினா கருடக்கொடி, புட்கொடி உடைய கோமான் கருடக்கொடி உடையவர், பகவான் கருட வாகனத்தை கொண்டவர், கருடனையே கொடியாக கொண்டவர், கருள புட்கொடி சக்கரப்படை வானநாடை என் கார்முகில் வண்ணா என்று நம்மாழ்வாருடைய போஷன். கருடனைத்தான் தன் கொடியில வச்சிருக்கார், துவஜஸ்தம்பம்னு சொல்லலையா, அது கருட கொடி, கருட வாகனம், வாகனம்னாலே கருட வாகனத்துல பெருமாள் எழுந்துள்ளோரோ இல்லையோ, அதைத்தான் புட்கொடி, அதைத்தான் புட்கொடி உடைய கோமான்கிறார். திடீர்னு கருட வாகனத்தை கொண்டவரே நேந்திரியமா கேட்கிறார். நம்ம கிட்ட நம்ம பொய்யனாகவே இருந்தா கூட துளியாவது பக்தியை காமிச்சோம்னா ஓடோடி வந்துடுறாராமே, மித்திர பாவேன சம்பிராப்தம்
நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம் ராமாயண ஸ்லோகம். எனக்கு நிஜமான நண்பனா வரவேண்டாம் சுக்ரீவா, விபீஷணன் நண்பன் வேஷமிட்டு கொண்டு வந்தால் கூட போதும், வேஷத்துக்கு கூட நான் இடம் கொடுக்குறேன், உண்மையாத்தான் வரணுங்கிறது இல்லை, யாரும் எப்படியும் வருகிறானான்னு பார்க்கிறேன். இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காரே, ஒருவேளை ஆள் கிடைக்கலையோ? இப்ப நம்ம கூட இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறதா இருக்கும், அவசியம் எல்லாரும் அப்ளை பண்ணுங்க போட்டுருவோம். ஒருவேளை அந்த வேலை கஷ்டமா இருந்து அதற்குரிய சம்பளம் குறைச்சலா இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்ப யாரும் அப்ளையே பண்ண மாட்டான். நம்ம ஒரு 10 நாள் போட்டுட்டு திரும்ப அது இந்த அளவுக்கு வேலை இல்லை, இவ்வளவுதான் வேலை, சம்பளம் இன்னும் கொஞ்சம் கூட தரும், அடுத்த லெவல் போடுவா, அதுக்கும் ஒத்துருமையா வரமாட்டான். அப்படி குறைச்சிருந்தே வரும் பாருங்க. அப்படின்னு ஆள் கிடைக்கலன்னு அர்த்தம், ஆள் இல்லட்டா வாங்கோ வாங்கோன்னு யாரையுமே கூப்பிடுவோம் இல்லையோ? அதே போல ஒருவேளை பெருமானும் நான் என்ன பண்ணாலும் போருங்கிறாரே, துளி பக்தியை காட்டினாலும் போருங்கிறாரே, ஒருவேளை அவருக்கு ஆளே இல்லையோ, அதனாலதான் எம்பின்னாடி ஓடி வராரோன்னு கேள்வி வந்துட்டு ஆழ்வாருக்கு. ஓஹோ, இவன் ஆள் இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டாம், நித்த சூரிகளுக்கு கூட தலைவர், தேவர்களுக்கெல்லாம் தலைவர், ஆள் இல்லாமை காரணம் அல்ல, ஆள் நிறைய வச்சிருக்கார், ஆனா மொத்த ஆளும் அவர் சொத்து, பகவானுடைய சொத்து இல்லையோ? அப்ப இத்தனையும் தன் சொத்தா இருக்கிறச்சே விடாம தேடு வரான். ஒரு பணக்காரன் தான், ஆனா அவனுக்கு ஒவ்வொரு நயா பைசாவும் முக்கியம்னு வச்சுங்க. அவர் ஒரு 10 ரூபாய் நோட்டு வேண்டாம், 2 ரூபாய் நோட்டு கீழே விழுந்தா கூட விடாம தேடு வரும் இல்லையோ? சாமி, 20 கோடி வச்சிருக்கார், 2 ரூபாய் நோட்டை போய் தேடிட்டு இருக்காரு. என்ன அவர் 2 ரூபாய் நோட்டா தேடித்தானே 20 கோடி ஆக்கியிருக்காரு, அதை ஞாபகம் வச்சுக்கணுமோ இல்லையோ? நம்ம 2 ரூபாய் நோட்டை தேடாம 2 லட்சமே நம்மகிட்ட இல்லை, அவர் 2 ரூபாயா தேடி தேடி 20 கோடி இன்னைக்கு வச்சிருக்கார். அதே போல பகவானுக்கு மொத்த சொத்தையும் உடையவர், விடாம தேடுவார், 1 ரூபாய் காசு கீழே விழுந்தா கூட தேடுவார், தேடுறதில்ல, ஏரோப்ளேன்ல ஏறிட்டு தேடுவார். அது என்ன சுவாமி தேடுறதுன்னா? ஏதோ பூமியில தேடி கேள்விப்பட்டிருக்கோம்னா, ஏன் ஏரியல் தேட்டம், ஏரியல் சர்ச் இல்லையா? யாரான ஒரு தீவிரவாதி கண்டுபிடிக்கணும், அவரை யாரும் ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு வச்சுங்க, உடனே போலீஸ்காரெல்லாம் பெரிய ஹெலிகாப்டர்ல ஏறி உட்காந்துருவா, அப்படியே ஒரு சுத்தி சுத்தி தேடுவா, மூல முடுக்கு இல்லாம காடு மேடு மலை எல்லாத்திலையும் தேடி அப்படியே ஆளை பிடிச்சிருவா. பகவான் அது மாதிரி ஹெலிகாப்டர் வச்சுருக்கார், அதான் புட்கொடி உடைய கோமான், கருடன் பேர்ல ஏறி உட்காந்து யாரார் எங்கெங்க நம்ம விட்டு போக பாக்குறான், பிடி இழுத்துனுவா அப்படின்னு வந்து 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 கொண்டுறாராம். அதத்தான் புட்கொடி உடைய கோமான், உய்யப்போம் உணர்வினார்கள் குருவனின் உணர்ந்த பின்னை, எனக்குன்னு பகவான் கருட வாகனத்தில் இருக்கிறார், விட்டுட மாட்டார், ஒவ்வொருத்தரும் அவருடைய சொத்து, நான் எத்தனை விலகி போக பார்த்தாலும் என்னை விட மாட்டார். அந்த அளவுக்கு நமக்கு உபகாரம் பண்ணிருக்காரோ இல்லையா பெருமான். இதத்தான் 15வது போஷரத்துல சொன்னார், ஐயத்தை போக்கினான்னு. இப்ப 16வதுல சொல்ல போறார், ஐயம் போக்கினது இருக்கட்டும், ஆதரவையும் பெருக வைத்தான். எனக்கு இத்தனை பக்தி இன்னைக்கு அவரிடத்துல இருக்கு, நான் உபதேசிக்கிற அளவுக்கு என்ன வளர்த்து வந்திருக்காரு, எனக்கு என்ன இருந்தது சொல்லுங்க? தொண்டரடி புடியாழ்வார் உபதேசிப்பார், திருமாலை பாடுவார், திருப்பள்ளி அடிச்சு பாடுவார்லாம் நினைச்சு கூட பாத்துருக்க முடியாது, கனவுல கூட நினைச்சதில்லை, ஆனா இவ்வளவு தூரம் கொண்டு எனக்கு பட்டம் பதவி அளவுக்கு ஆழ்வார்னு அவர் உட்காந்து வச்சிருக்கணும்னா எவ்வளவு நல்லது பண்ணினவரா இருந்திருக்கணும், விட்டுட மாட்டார், ஆதரவை பெருக வைப்பார். அதான் 16வது பாஷம், சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயற்கண் என்னும் வளையுள்பட்டு அழுந்து வேனை போதரே என்று சொல்லி புந்தியூர் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்னே. பகவான் பேரில் ஆதரத்தை பெருக வைத்தார். ஆதரம் பக்தி காதல் அன்பு அவா, அது அவ்வளவு தூரம் பெருக வைத்திருக்காராம். இனி பாசரத்தை பார்ப்போம். சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம், சூதனாகவும் இருந்தாராம் கள்வனாகவும் இருந்தாராம், ரெண்டும் ஒண்ணுதானே, இப்ப திருடன் இதுக்கு என்ன சூதன் ஒண்ணு கள்வன் ஒண்ணானால் இல்ல ரெண்டு, கடவுளே கிடையாது, கடவுளுக்கு குணங்களே கிடையாது, இதை போல ஏதான்னு சொல்லிருந்தோம்னா அதை சூதுங்கிறார். அடுத்தது கள்வன் சொன்னால் திருட்டு, ஆத்மா பரமாத்மாவுக்கு சொத்தா இருக்கிறச்சே என்னோடது ஆத்மான்னு திருடுறோம் பாருங்க, அதுதான் கள்ளத்தனம்ங்கிறார். அப்ப சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம், ஆறாரோடையோ சேர்ந்து சேர்ந்து இருந்தோம், அந்த காலத்தை நினைச்சாலே ஆழ்வாருக்கு வெறுப்பா இருக்கான், ஏதோ தூர்த்த கோட்டி தீயவர்கள் சகவாசத்துல போய் இருந்துட்டோம், தூர்த்தரோடு இசைந்த காலம் சந்தோஷமா வாழோட உட்காந்துருக்கிறது, தப்பு நடவடிக்கைகள் ஈடுபடுறது, தப்பான வஸ்துக்களை உண்றது, என்னென்னமோ பண்ணிருக்கேன், சூதனாகி கள்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம், அது ஒரு காலம் கெட்ட காலம். அதுக்கப்புறம் மாதரார் கயற்கண் என்னும் வளையுள்பட்டு அழுந்து வேனை, பெண்கள் ஆண்களுக்கு விருப்பம், ஆண்களுக்கு பெண்களிடத்திலே விருப்பம், ஒத்தருக்கொத்தர் காமத்துக்கு ஈடுபட்டு கிடந்தேன், மாதரார் பெண்கள் கயல் கண் மீன் போன்ற கண்ணா, ஆரோ பெண்
அவர் இவர் கைப்பிடித்த மனைவியே இல்லை. ஆனா அந்த பெண்ணனுடைய கண் என்னமா இருக்கு, அவருடைய மூக்கு என்னமா இருக்கு, அவருடைய காது என்னமா இருக்கு என்றெல்லாம் அதில் ஈடுபடுறான். அப்போ மாதரார் கயற்கணும் வலை, அது உனக்கு விரிக்கப்பட்ட வலைன்னு தெரிஞ்சுக்கோ. உன் புல இன்பம் சிற்றின்பத்துக்கு விரிக்கப்பட்ட வலை, வலையுள் பட்டழுந்துவேனை. ஒரு வலைக்குள்ள சிக்கினுட்டோம்னா சிக்கின்றோன்னே தெரியாட்டா, எப்படி வெளியில வருவோம்? அப்ப பெண்களுடைய கண்ணழகென்னும் வலையில் அகப்பட்டோம். இந்த பாட்டை பெண்கள் சொல்றதா இருந்தா அப்படியே மாத்தி வச்சுங்கோ. ஆண்களுடைய தோளழகென்னும் அகன்ற மார்பின் அழகென்னும் அந்த வலைக்குள் அகப்பட்டோம். பெண்கள் சொல்லலாம் கயற்கடென்னும் வலையுள் பட்டு அழுந்துவேனை. அப்படியே பொதகுழிக்குள்ள நான் போயிட்டே இருந்தேன், போயிட்டே இருந்தேன். குவிக் சாண்ட்னு சொல்ற மாதிரி பொதகுழியில கால் வச்சுட்டோம்னா உள்ள உள்ள இழுக்கும். ஆனா அது இழுக்கிறதுக்கு நம்ம கால் அடிச்சோம்னா வெளியில வர முடியாது, இன்னும் பிடிச்சு உள்ளே இழுக்கும். அப்ப கயற்கணும் வளையுள்பட்டு அழுந்து வேனை. இப்படி நான் கீழே கீழே போயிட்டே இருக்கிறச்சே பகவான் ஒரு குரல் கொடுத்தாராம், மேகம் இடிக்கிறா போலே, போதரே போரும் போரும் எங்க எத்தனை நாள் சுத்தின் இருக்கேப்போ, போதரே என்ன சொல்லி அப்படின்னு சொல்லி புந்தியுள் புகுந்து என் நெஞ்சத்துல வந்து பகவான் உட்கார்ந்து விட்டார். புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த பகவானிடத்துல ஆதரவை பெருக்க வைத்தார். ஆதரவு எங்க ஏற்படணும், பக்தி எங்கு பிறக்கும், உள்ளத்தில் தானே பிறக்க வேண்டும். அந்த உள்ளத்துல வந்து பகவான் உட்கார்ந்து விட்டாரப்போ புந்தியில் புகுந்து தன்பால் பகவான் பேரில் ஆதரம் பெருக வைத்த அழகனூர். இந்த ஆதரவு எனக்கு எதனால வந்தது தெரியுமோ, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெரிய பெருமாளை சேவித்தேன். என்ன திருமுடி அழகு, திருமார்பின் அழகு, திரு எடையினுடைய அழகு, தொடையினுடைய அழகு, முழந்தாள் அழகு என்ன, திருவடி பாதங்களுடைய அழகென்ன. இந்த அழக சேவிச்சு சேவிச்சு மொத்தத்தையும் பறிகொடுத்தேன், அழகுக்கு தோற்றேன். தைரியமா சொல்லிக்கிறார், இப்போ ஏற்கனவே அழகுக்கு தோக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தார், இப்ப அழகுக்கு தோற்றேன்கிறார். அப்படின்னால் அப்பிராப்தமான அழகிலே ஈடுபடக்கூடாது. நமக்கு பிராப்தமாய் நித்தியமாய் அப்ராகிருத்தமா இருக்கிற அழகில தான் நாம் ஈடுபட வேண்டும். தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்னே, அந்த திவ்யதேசம் ஸ்ரீரங்கம் தான் பாசுரத்தின் பதவுரை. இனி உள்ள அர்த்தங்கள் என்னன்னு பார்ப்போம். சூதனாகி கல்வனாய் தூர்த்தரோடு இசைந்த காலம். சூதனா இருந்தேன், கல்வனா இருந்தேன். சூதுனால் பசத்தோ ஹரத்தோமா, பார்த்துட்டே இருக்கிறச்சே திருடின் போயிடுறது. நம்ம இப்ப சாயங்கால வேலையாடுத்துன்னா நிறைய தொலைக்காட்சி பெட்டு முன்னாடியே கெட்டியா உட்காந்து விடுறமோ இல்லையோ, நகரவே மாட்டோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதும் தொலைக்காட்சி தான், இருந்தாலும் உண்மை தானே. இப்போ அது முன்னாடி உட்காந்து இருக்கோம், விடாம பார்த்துட்டே இருக்கோம், முன்னாடி பார்த்துட்டே இருக்கிறச்சே ஒன்றும் சத்தம்ல இல்லையே. அதுல யாரோ ஒரு திருடன் வந்து வீட்டை எல்லாத்தையும் திருடின்னு போறான், இதை நன்னா பார்த்து முடிச்சு, இப்படி கூடவா முட்டாளா இருப்பா, இப்படி போய் வீட்டை திருடு கொடுப்பாளா இப்படின்னு பேசிண்டே, அதை மொபைல் போன்ல வேற கூட்டு வேற யார்கிட்டயோ பேசிண்டே திரும்பி பார்த்தா பார்த்து முடிக்கிறதுக்குள்ள நம்ம வீட்டுல இருக்கிறது எல்லாம் போயிடுச்சு. அது இவன் இங்க பார்த்துட்டு இருக்கிறச்சு அங்க இருக்கிறது எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டான். இதை தான் பார்த்துட்டே இருக்கச்சே திருடின்னு போறது. அப்படின்னா திருட்ட பார்த்துட்டே இருக்கிறச்சே இல்ல, ஒருவேளை தொலைக்காட்சியை பார்த்துட்டே இருக்கிறச்சே இத்த திருடின்னு போடுறதோ. அப்ப பசதோ ஹரத்தோ, அத போலே நல்லவ மொத்தம் பகவானுக்கு குணம் உண்டு, இவர் தான் பெருமாள், அவர் தான் ரட்சிக்கிறார் என்றெல்லாம் உண்மையா நம்பிட்டு இருக்கான். வேணும்னு இவன் போய் அவங்கிட்ட உட்கார்ந்து அவனை குழப்பி அவனுக்கு இந்த நம்பிக்கை எல்லாத்தையும் போக்கி பார்த்துட்டே இருக்கிறச்சே பெருமான திருடின்னு போயிட்டான் பாருங்க. இதுவும் பசதோ ஹரத்தம். அப்ப சூதனாய் கல்வனாகி அடுத்தது கள்ளத்தனம். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சொத்து, ஆத்மாபகாரம்ங்கிறது பெரிய கள்ளத்தனம். அப்ப அதை விட்டுட்டு இது நமக்கே, இந்த ஜீவாத்மா எனக்கே உரியவன் பரமாத்மாவுக்கு அல்லான்னு சொல்றோம் இல்லையோ, அதுதான் கள்ளத்தனம். பகவானிடத்தை திருடுறோம், ஆத்மாங்கிற உயர்ந்த பொருளை திருடுறோம். அதனால சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம், ரொம்ப தாழ்ந்த காலம். மாதரார் கயற்கண் என்னும் எந்த கண்ணழகு ஈடுபட வேண்டும். ஆழ்வார் சொன்னாரா, நான் அழகை ஆராதிக்கிறேன், எனக்கு அழகு கண்ணழகுன்னா பிடிக்கும். பெருமாள் சொன்னார், நான் கண்ணழகு காட்டுறேனே. நீங்க கதை கேள்விப்பட்டிருப்பீளே, பிள்ளவுரங்காவல்லிதாசர் பொன்னாச்சியார்னு தம்பதிகள், அவ உறையூர்ல அவதரிச்சு இருந்தவா, அவர்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தா. பொன்னாச்சியாருக்கு பிள்ளவுரங்காவல்லிதாசர் கொடபிடிச்சுட்டே போவான், ஸ்ரீரங்கம் மகாநகரம், ராமானுஜர் 700 சன்னியாசிகளோட வீதி உலா வருகிறார். அப்ப ஒருத்தர் பெண்ணுக்கு கொடபிடிச்சுன்னு வந்தார். சுவாமிக்கு என்னமோ தோணித்து, என்னமோ இருக்கு இவங்கிட்ட, கூட்டு விசாரிக்கணும், மடத்துக்கு கூட்டின்னு வாங்கினார். வந்தார், ஏன் அந்த பெண்ணு கொடபிடிச்சுன்னு வர, இல்லை என் மனைவி கண்ணு ரொம்ப அழகு, சூரியனுடைய ஒளிப்பட்டா செவந்து போடுமோன்னு பயம், அதுக்கு தான் கொடபிடிக்கிறேன்னார். இந்த அழக விட இன்னொரு கண்ணை காட்டினா பாக்குறியா என்று ராமானுஜர் கேட்டார். அப்படி இருக்கான உலகத்துல என்ன வான் அழைச்சின் போனார். பெரிய பெருமாள் முன்னே நிறுத்தி திரை விலக்கி எல்லாருக்கும் காட்டுற கண்ணை இவருக்கு காட்ட வேண்டாம், திருப்பாணாழ்வாருக்கு காட்டினீரே கண், கரியவாகி புடபரந்து மெழுந்து செவ்வழி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனான்னு திருப்பாணாழ்வார் பாசுரம். அந்த கண்ணை காட்டும்னு சொல்ல பெருமானும் கண்களை விழித்து திறந்து பார்க்க
அனைத்தையும் விட்டு தொலைத்தார் பிள்ளவரங்காவல் இதாசர். அந்த கண்ணுக்கே ஆட்பட்டார்னு சரித்திரம். அதை போலத்தான் இங்க தொண்டர் பிழையாவது சொல்லிக்கிறார், ஏதோ கண்ணுக்கு ஆசைப்பட்டிருந்தேன் மாத்திட்டார். இப்போ உயிர்க்கெல்லாம் தாயாய் அளிக்கின்ற தண்டாமரை கண்ணன் ராமஹ கமலபத்ராட்சஹ சர்வசத்த மனோகரஹ ரூபதாட்சிண்ய சம்பன்னஹ என்று பேரழகு. அந்த அழக காட்டி தன்பால் ஆதரம் பெருக வைத்தார். கண்ணுக்கு தோற்றேன், அழகுக்கு தோற்றேன், பக்தி பீரிட்டது. அழகனூர் அரங்கமன்னே ஆக சூதனாய் கல்வனாய் தூர்த்தரோடி செத்த காலம் மாதரார் கயற்கண் என்னும் வளையுள்பட்டு அழுந்துவேனே போதரே என்று சொல்லி போரும் போரும் எங்கேயோ சுத்தின் இருக்காதே புந்தியுள் புகுந்து என் உள்ளத்தில் புகுந்தார். தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர். அப்ப பெரிய பெருமாளுடைய அழகு எனக்கு பக்தியையும் வளர்த்து கொடுத்ததுங்கிறது 16வது பாசுரம். அடுத்த பாசுரத்துக்கு காத்திருப்போம்.